இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்படுது தற்போது கூட்டத்தொடர் விரைவில் முடிவடைவதனால இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை முதலில் உயர் உயர்கல்வித்துறை மாணிக்கையும் மானியக் கோரிக்கையும் இரண்டாவதாக பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கைகளும் இடம்பெற இருக்கிறது நண்பர்களே பொதுவாக இந்த பட்ஜெட் கூட்டத்துறையில் பிற அறிவிப்புகள் பல விவாதங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது முதல்வர் அவர்கள் எங்களது தேர்தல் வாக்குறுதிகளில் இருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்ற சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அவர்கள் வந்து தற்போது நிதிநிலை சூழல் காரணமாக அந்த வார்த்தைகளை கூறியுள்ளார்கள் நண்பர்களே தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு இருங்கள் வெற்றி நிச்சயம் இதுவரை கல்வி கதிர் சேனலை பார்த்துக் கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறுவோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கல்வி கதிர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ